எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டை தொகுதி அதே ஒரு கிராமத்துல இருக்கோம். அதே ஒரு கிராமத்துல நாளை வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் குழுவாத்தும் திருவிழா வந்து நடைபெற இருக்குது. நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதே ஒரு கிராமத்தை சுத்தி இருக்கிற மக்கள் இந்த மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமா சீரும் சிறுமா இந்த திருவிழா வந்து பல வருட காலமாக இந்த திருவிழாவை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. உங்க ஊர்லயும் இதே மாதிரி திருவிழா வந்தாலும் மறக்காம கமர்ஷியல கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுடைய சேனல் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. நாளை வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு மேல குயவாத்தும் திருவிழா அதே ஒரு கிராமத்துல நடைபெறதுங்க. எறையூர் அருகில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் இருக்கு. நீங்க இந்த ஊருக்கு இது வரைக்கும் வந்துருக்கீங்களா? நான் எடுத்து மறக்காம கமர்ஷியல கவர்ன் பண்ணி நம்ம சேனல் பேஜா பசங்க தான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வர வச்சாங்க. இந்த தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ட்ரெஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்களாம். நாளைக்கு திருவிழா எத்தனை மணிக்கு தம்பி ஆரம்பிக்குது? நாளைக்கு 2 மணிலிருந்து திருவிழா ஆரம்பிக்குது. ஒரு கிராண்டா கொண்டாடுறதா முடிவு எடுத்துருவோம். திருவிழாவில் என்னென்ன நடக்கும்? இது வந்து கூழ் ஊத்துறது, சாமி ஊர்கோலம் வருது, எல்லாம் கொஞ்சம் மிக பிரம்மாண்டமா நடக்கும். ஊர்ல திருவிழானா எந்த திருவிழா மிக ஃபேமஸா நடக்கும்? மாரியம்மன் கோயில் திருவிழா தான். மாரியம்மன் கோயில் திருவிழா, கூத்தாண்டவர் திருவிழா. கூத்தாண்டவர் திருவிழா இன்னைக்கு நடக்குது. அதுவும் அன்னைக்கு நைட் வந்து ஊர்கோலம் வரும், சாமி ஊர்கோலம் வரும். இப்ப நீங்க எத்தனை பேர் சேர்ந்து ட்ரெஸ் அடிச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 30-35 பேர். 35 பேர். என்ன கலர் சட்டை? சட்டை வந்து ஒயிட் கலர், எல்லாம் மிக்சிங். எல்லாமே குரூப்பா நல்லா ஜாலியா ஒரு கொண்டாடுவீங்க, ஒரு கிராண்டா நடத்துற மாதிரி ஒரு முடிவு இருக்கு. அது நல்லபடியா நடத்துவோம். எல்லாம் சுத்த வட்டார கிராமத்துல இருந்து எல்லாமே வருவாங்களா? சுத்த வட்டாரம் கிராமம் எல்லாம் வரும். பூண்டி எல்லாம் நிறைய பேர் வரும். பக்கத்துல என்னென்ன ஊர் இருக்கு? பக்கத்துல பூண்டி, சரணாவூர், அதுக்கப்புறம் பல்லவாடி இருக்கு, அந்தாண்ட சிக்காடு, ஸ்ரீதேவி, கொளத்தூர், எறையூர், இதெல்லாம் பக்கத்துல தான் இருக்கும். ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கும். நீங்க அதிகமா பொருள் வாங்கினா, இப்ப ட்ரெஸ் வாங்கினா எந்த ஊருக்கு போவீங்க? அதிகமா வந்து ரிஷிந்தியம், வந்து கோட்டை, கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி இதே மாதிரி ஏரியாவுக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கினா கும்பலா போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க. துணி எதா இருந்தாலும் வாங்கினா இப்படிதான் போயிட்டு உங்களுக்கு ரிஷிந்தியம், ரிஷிந்தியம், கோட்டை, கள்ளக்குறிச்சி. ஓகே ஓகே. உங்களுக்கு வசதி எல்லாம் ஊருக்கு இருக்கு. ஒண்ணு மட்டும் என்ன, ரிஷிந்தியத்துக்கு பஸ் வசதி இல்ல, ஸ்கூல் பசங்களுக்கு இல்ல. உங்க ஊர்ல எத்தனை வரைக்கும் இருக்கு ஸ்கூல்ல? ஸ்கூல் வந்து 10th வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே.